இது என்னோட முதல் படம், நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. ஓகே, இது என்னோட முதல் படம். படம் பேர் வந்து கதிர். இது இது கோவிட் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு இது வந்து ஒரு நண்பர்களால் சேர்ந்து உருவான ஒரு படம். ஒரு என்னோடய வெல்விஷர்ஸ் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. எனக்காக சப்போர்ட் பண்ணி இந்த படம் உருவாயிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், நன்றி தினேஷ் பிரதர் சொன்ன மாதிரி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா, நானும் என்னையும் தினேஷையும் ஒரு காமன் ஃப்ரெண்டு சுபேர் என்னன்னு சொல்லிட்டு அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். நான் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு எனக்கு இன்னொரு படம் பண்ணுறக்காக அவர்கிட்ட தேடிட்டு இருந்தேன். இவர் வந்து ஒரு படம் பண்ணுறக்காக அவரை காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் தான் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் லிங்க் பண்ணி, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸை கூலின் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர்ஸ் கூலின் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் 2019 ஏர்லி 2019ல் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். அண்ட் நானும் தினேஷும் சேர்ந்து ஃபஸ்ட் டெக்னிக்கல் டீம் ஃபார்ம் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து கண்டிப்பாக சின்ன படம் தான் நம்மளால் ஒரு கேப்பபிலிட்டி பண்ண முடியும், பட் டெக்னிக்கலாக அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெயந்த் வந்தார் கேமராமேனாக. ஜெயந்த் வந்து பாரம் படத்தோட கேமராமேன் நேஷ்னல் அவார்ட். அதுக்கு முன்னாடி வந்து அவர் சத்யஜித் ரே ஃபிலிம் இன்ஸ்டியூட் கொல்கத்தாவில் படிச்சுட்டு பாம்பேயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஹிந்தி மூவியும் ஒன்று பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் இந்த ப்ராஜெக்ட்க்கு உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் தீபக் வந்து ஆல்ரெடி நிறைய படம், கோலி சோடா 2, சிவகுமாரின் சபதம், நிறைய படம் பண்ணார். அண்டு தினேஷ் பிரதரோட நிறைய இண்டிபெண்ட் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து தீபக் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தாங்க. பட் நமக்கு ஒரு மியூசிக் வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இவர் தினேஷ் பிரதருக்கும் எனக்கும் வந்து மலையாளத்தில் வந்து அங்கமலை டைரிஸ் வந்து ரொம்ப ஃபேவரேட் படம், நிறைய வாட்டி அதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். ஸோ பிரசாந்த் பிள்ளை சார் தான் அதுக்கு மியூசிக் பண்ணியிருந்தார். ஸோ பிரசாந்த் பிள்ளை சார் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுவோம்னு தெரியல, ஜஸ்ட் ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் ஒரு சினாப்சிஸ் எடுத்துகிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பெங்களூர் போனோம். ஸோ சினாப்சிஸ் ஃபஸ்ட்டு படித்தார். சினாப்சிஸ் படிச்சுட்டு எங்களை பற்றி எங்கேருந்து வந்திருக்கீங்க, ஏன் சினிமா, அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த மீட்டிங் முடியும் போது சொன்னார், இந்த படம் நான் பண்ணுறேன், நம்ம கண்டினியூ பண்ணுறேன், மீன் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அப்போவுமே வந்து அவர் கேட்குற சம்பளம்லாம் எங்களால் கொடுக்க முடியுமான்னு தெரில. ஸோ எங்களுக்கு வந்து இவ்வளோ தான் சார் கேப்பபிலிட்டி, இவ்வளோ தான் எங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இது நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள், வி வில் சி ஆன் தி ஃபினான்ஷியல்ஸ் லேட்டர் அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் இந்த படத்துக்கு ஒரு அஞ்சு பியூட்டிஃபுல் சாங்ஸ் அமைஞ்சுது. ஸோ அதே மாதிரி எவ்ரி டெக்னீஷியன் லைக் கார்த்திக் நேதா சார், உமாதேவி மேடம், அவங்க லிரிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டன்னர் சாம் மாஸ்டர் தான் வந்து ஸ்டன்ட் பண்ணார். அதுக்கப்புறம் மிக்சிங் வந்து சிங் சினிமாஸில் பண்ணோம். அண்ட் ஜெயந்த் வந்து மும்பையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால அங்கே நியூ செரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோவில் தான் டிஐ பண்ணோம். அங்கே ஒரு இஜிப்சியன் ஒரு கலரிஸ்ட் தான் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணார். ஸோ இதுதான் ஒரு டெக்னிக்கல் க்ரூ. ஹோப்ஃபுல்லி நான் யாரையும் மிஸ் பண்ணுன்னு நினைக்கிறேன். அண்ட் கம்மிங் டு தி காஸ்ட் வந்து எல்லாமே நியூ ஃபேஸாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். பெருசாக யாருக்குமே எங்களுக்கு தெரியாது. அப்படி தான் அந்த படம் ஃபார்ம் பண்ணோம். பட் இதில் வந்து ஒரு மோர் தேன் அண்ட் எக்ஸ்டெண்டட் கேமியோ வந்து ஒரு கேரக்டர் இருக்குது, தேவைப்பட்டுச்சு. அது வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபேஸு, மக்கள்கிட்ட க்ளோஸாக இருக்கிற ஃபேஸ் யாராச்சும் பண்ணால் தான் அந்த கேரக்டரும் அது மூலிமா அந்த படத்துக்கும் ஒரு எலிவேஷன் கிடைக்கும்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் சந்தோஷ் பிரதாப் பிரதர் நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம். அண்ட் வித் நோ ஹெசிடேஷன் அவர் வந்து அவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் ஒரு பெரிய வசதி வாய்ப்பெல்லாம் பண்ணி கொடுத்துருக்க முடியுமான்னு தெரில, பிகாஸ் அவங்க காட்டுக்குள்ள தான் இவரோட போர்ஷனை ஷூட் பண்ணோம். ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக அதை பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஸோ இஸ் பவ்யா. பவ்யா வந்து ஷீஸ் அ மாடல், பார்ன் அண்ட் பாட் அப் இன் சென்னை, பட் நேட்டிவ் ஆஃப் பஞ்சாபி, நல்லா தமிழ் பேசுவாங்க. இந்த படத்துக்கு அவங்க தான் டப்பும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில். அதுக்கப்புறம் மாமா மஞ்சுநாதன், கோவை மஞ்சுநாதன், கொங்கு மஞ்சுநாதன், எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக. அவர் ஒரு பெரிய பட்டிமன்ற பேச்சாளர். அவர் வந்து ஒரு மாமா கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அது ஒரு வெரி ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ட்ரெய்லரில் வந்து அவரோட வாய்ஸ் ஓவர் தான் வந்து ஒரு பெரிய இதாக போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் பண்ணியிருக்கோம், பிகாஸ் அவங்க தான் இப்போது சென்சேஷன் ஆஃப் தி சோஷியல் மீடியா அண்ட் யங்ஸ்டர்ஸ். ஸோ அப்படி வந்து சோதனைகள், அந்த கோகுல் இஸ் ரன்னிங் சோதனைகள். ஸோ அந்த என்டையர் டீம் ஆஃப் சோதனைகள் வந்து இந்த படத்தில் வந்து காஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் தான் எங்களோட காஸ்டிங் ஸ்ட்ரென்த். அண்ட் முக்கியமாக வந்து இதில் வந்து ஒரு இவங்க தெரியாதுன்னு தெரியல, ஒரு பாட்டி இருக்காங்க ரஜினி சாண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ்.
ஒரு இந்த படத்தோட ஒரு ஸ்பைனே வந்து அந்த பாட்டியோட ரோல் தான். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் இங்கே நாங்கள் பண்ணலாம் கொஞ்சம் ரொம்ப ஐ மீன் ஒரு டைப் காஸ்ட் மாதிரி இருந்துரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சி தான் அதை ப்ரீட் பண்ணோம். அப்புறம் மலையாளத்தில் வந்து ஒரு முத்தசி கதான்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படத்தில் அவங்க தான் ஹீரோ கேரக்டர் மாதிரி, அந்த 65 இயர்ஸ் லேடி தான் ஹீரோவை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டிமாவை போய் நானும் தினேஷும் அவங்க நம்ம டீம் போய் பார்த்து இது மாதிரி சொல்லி அவங்க வந்து இந்த படத்துக்கு பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அந்த கேரக்டர் ரொம்ப இட்ஸ் அ பிரிட்ஜிங் கேரக்டர் ஃபார் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் ஜோன் டைம் ரெண்டு டைம் லைன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெண்டு டைம் லைனையும் பிரிட்ஜ் பண்ணுறது வந்து அந்த பாட்டிமா கேரக்டர். ஸோ இதுதான் நான் ஓரளவுக்கு கேஸ்ட் அண்ட் க்ரூ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எப்படியே பேசலாமா நல்லா இருக்கும்.